இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். எப்பயுமே ஜாக்கெட் வெட்டும்போது ரெண்டு கை பக்கமும் கரபாகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி ஃப்ரண்ட்டில் இந்த ஓப்பன் பீஸ்லேருந்து நம்ம இந்த ஹாம்கோல் வரைக்கும் அளவு எடுத்துக்கணும். இப்படி மார்பு ஸ்டோ அளவு எடுக்கிறதுக்கு இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இது வரைக்கும் கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கணும். இந்த கரையிலிருந்து இது வரைக்கும் இப்படி வச்சு பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த இடத்துல தையல் முடியுது. இதிலேருந்து 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இதில் விரலை இப்படி வச்சு அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. நம்ம கங்கா சில்க்ஸ் சேனலில் நியூ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போடுறோம். அந்த சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பின் துண்டு உயரம் எடுக்கணும். பின் துண்டு உயரம் எடுக்கும்போது இந்த டாட் பிடிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல இருந்து இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது வரைக்கும் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்படி இப்படி மடிச்சிக்கிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுடணும். கீழேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பின் துண்டு உயரம் எடுக்கணும். அப்போ பின் துண்டு உயரம் எடுக்கும்போது இங்கே இடுப்புலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ஜாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சு இதிலேருந்து 1.5 இன்ச் நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக வேணும். அதோட சேர்த்து மார்க் பண்ணிடணும். இதோட முடிஞ்சிருச்சுது. ஜாக்கெட்டுடைய உயரம் இதோட முடிஞ்சிருச்சு. 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ப்ளஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிடுறோம். இது கரெக்டாக அப்படி மார்க் போட தெரிஞ்சால் போட்டுடலாம். அப்படி இல்லைனா நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா என்ன அளவு இருக்குதோ, இதிலேருந்து இப்போ 16 இன்ச் இங்கே இருக்குதுன்னா அந்த 16 இன்ச் எல்லா இடத்துலையும் இப்படி வர அளவுக்கு வச்சு, இப்போ இதிலேருந்து 16 இன்ச் இங்கே வருதுன்னா அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த மார்க் பண்ணது வரைக்கும் இப்படி கையை வச்சுட்டு அப்படியே மடிச்சுக்கணும். முன்துண்டு உயரம் எடுக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, இது வரைக்கும் தான் எடுக்கணும். பட்டி நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டி ஜாயின் பண்ணுவோம், அதனால் பட்டியை விட்டுட்டு இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்படி இப்படி இந்த இடத்துல இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம்ல, இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிற இடத்த இப்படி பிடிச்சிடணும். இங்கேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் இங்கே விட்டுடணும். விட்டுட்டு பட்டி ஜாயின் பண்ணுவோம், அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அப்படி விட்டுடணும். இதில் முன்துண்டு உயரம் எல்லாம் ப்ளஸ் பண்ணி 12.5 நம்ம வச்சுருக்குறோம். இதிலேருந்து அடுத்தது பக்கக்கழுத்து, இந்த மடிப்புலேருந்து பக்கக்கழுத்து இங்கே வைக்கும்போது 2.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கணும். பக்கக்கழுத்துன்னு வச்சுருக்கிறோம்ல இங்கே 2.5 இன்ச்சு, அது இந்த இடத்துலேருந்து இந்த கேப் வர்றதுக்காக தான் இந்த 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறது. இதுவே உங்களுக்கு இந்த அகலம் இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2.5லேருந்து 2.5 இப்படி அதிகமாக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த அகலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். இல்லை ரொம்ப அகலமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கழுத்து நெருக்கின மாதிரி வேணும் அப்படின்னும்போது என்ன பண்ணிக்கலாம், 2.5 இந்த இடத்துலேருந்து 2.5 அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நவுத்தி இப்படி உள்பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து கொஞ்சம் நெருங்கின மாதிரி வரும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இடத்து பேர் பக்கக்கழுத்து. இந்த இடத்துல இருந்து இந்த பீஸ் வச்சுருக்கிறோம்ல, இது வரைக்கும் முன்கழுத்து அளவு எடுக்கணும். முன்கழுத்து அளவு எடுக்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்ததுன்னா அந்த பீஸை விட்டுட்டு அளவு எடுக்கணும். இதுவே இந்த கொக்கி பீஸ் இந்த சைடில் வந்திருந்ததுன்னா அந்த பீஸை சேர்த்து அளவு எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறதுனால இந்த பீஸை நம்ம சேர்த்து முன்கழுத்து அளவு எடுத்தோம்னா கழுத்துடைய அளவு இறக்கமாகிடும், கீழே இறங்கி வந்துடும். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்ததுன்னா இந்த பீஸை விட்டுட்டு இதில் இருந்து இது வரைக்கும் மட்டும் நம்ம கழுத்து அளவு எடுத்துக்கணும். இந்த பக்க கழுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த இடத்துல இப்படி வச்சு முன்கழுத்து வைக்கும்போது கரெக்டாக அந்த ஷோல்டர் இடத்துல வச்சுட்டு ஒரு விரலை இப்படி நவுத்தி கரெக்டாக அந்த வளைவு வர மாதிரி இப்படி வளைச்சிக்கணும்.
இப்போ இது எக்ஸ்ட்ரா பீஸ்ன்றதுனால இந்த பீஸை இப்படி வெளியில் விட்டாச்சுது. எந்த முடியுதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஷோல்டர் அளவு. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும். இதிலிருந்து இது வரைக்கும் இதோட ஷோல்டர் முடியுது. இதை நம்ம கை ஜாயின் பண்ணுவோம், அடுத்தது கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணணும், முக்கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். இந்த வச்சுருக்கிறோம்ல இந்த அளவுலேருந்து முக்கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். ப்ரெஸ் பண்ணி வச்ச அளவில் இந்த ஷோல்டர் கரெக்டாக இந்த ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ணிக்கிற இடத்த இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல டாட் வந்துருக்குதுல இந்த டாட்டுக்கிட்ட ஒரு விரலை இப்படி நகர்த்தி வச்சு கரெக்டாக இந்த வளைவு எப்படி வளையுமோ அந்த அளவுக்கு அந்த ஷேப்புக்கு இப்படி கை நம்ம வளைச்சிக்கணும். இதோட மார்பு சுற்றலை முடிஞ்சிடுச்சு. அதுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கையும் பாடியும் ஜாயின் பண்ண இடம் இருக்குல்ல அதிலேருந்து இப்படி ஹாம்கோல் வளைவுக்கு மார்க் பண்ணிக்கணும். பக்க கழுத்துக்கும் முன்கழுத்துக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுடணும். அப்படி அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கும் ஹாம்கோலுக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுடணும். பாக்ஸ் போடும்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். இப்போ அஞ்சு வருது. அதே மாதிரி அந்த அஞ்சை இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாக்ஸ் பண்ணியாச்சுது. இதிலேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு, இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இந்த இடத்த இப்படி தொட்ட மாதிரியே இந்த கோடு இப்படி வந்து அதுக்கப்புறமா இப்படி வளையணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு அதே மாதிரி இந்த இடத்துல முடிக்கும் போதும் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு திரும்ப இந்த கோட்டை எப்படி ஜாயின் பண்ண மாதிரியே போய் அதில் முடியணும். இப்போ இந்த முன்கழுத்து வளைவு போடும்போது நம்ம இப்படி இதிலேருந்து இப்படி வளைவு போட்டுடலாம். இந்த வளைவு போட்டோம்னா இப்போ இதில் முன்கழுத்தில் இந்த இடம் கொஞ்சம் இப்படி அகலமாக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறோம்ல இந்த இடத்துல இப்படி நல்லா இப்படி ஆழமாக இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோம்னா நமக்கு இந்த இடம் இப்படி ஆழமாக இப்படி வரும். இவ்வளோ தூரம் ஆழமாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கழுத்து இப்படி நெருங்கின மாதிரி இப்படி வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், இங்கேருந்து இந்த மார்க் பண்ணுறத இப்படி லேசாக போட்டு இப்படி வளைச்சிக்கிட்டோம்னா கழுத்து இப்படி நெருக்கமாக வரும். ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வளைவு போட்டு வெட்டிக்கலாம். அடுத்தது இந்த பின்கழுத்துடைய அளவு வைக்கணும். எப்படி வைக்கணும்னா இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல ரெண்டு சைடும், அந்த ரெண்டு சைடையும் இப்படி பிடிச்சிக்குங்க. கரெக்டாக இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சிடணும். இந்த சென்டர் சைடு இப்படி எடுத்துகிட்டு அதுக்கு கரெக்டாக இப்படி நேர் பக்கமாக இப்படி எடுத்துக்கணும். பின்கழுத்து அளவு எடுக்கும்போது இந்த நம்ம இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்ல பின்னாடி மடிச்சு வைக்கிறதுக்காக அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து இது இந்த துணி மடிச்சு வைக்கிறதுல போயிடும். இதுதான் தைச்சதுக்கப்புறமா உள்ள அளவு. அதனால் அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நமக்கு எங்கே முடியுதோ அதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி தூக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். முன் துண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இதிலேருந்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 1.5 இன்ச்சு திரும்பி இந்த பக்கத்தில் இந்த உயரத்தில் என்ன பண்ணணும், 2.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். நம்ம முன் துண்டு உயரம் வச்சதுலேருந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சு இதில் எல்லாமே இங்கேருந்து 1.5, 2, 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம்ல இதிலேருந்து இந்த 2.5 இன்ச்சுக்கு இப்படி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சு கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும். முன்கழுத்து வெட்டிட்டு அப்படியே இந்த முன்துண்டு பீஸை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பேக் சைடில் இங்கேருந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுடணும். இதில் இப்படி வளைவு போட்டுடணும். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல இதில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும். அப்படியே
இதிலிருந்து இது வரைக்கும் மார்பு சுற்றளவு 10 இன்ச் வருது. 10 + 1 = 11.5 இன்ச் நம்ம வச்சுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து முன் பக்கத்துக்கு நம்ம ஆழம் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இங்கேருந்து மட்டும் எடுத்தால் போதும், இங்கேருந்துலாம் எடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சுக்கு இப்படி எடுத்து இந்த இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அதனால் எப்பயுமே இதோட முடிச்சிடணும். ஃபுல்லும் போக வேண்டாம், இங்கேயும் கொண்டு வந்து அப்படியே அந்த மார்க் பண்ணதோடு முடிச்சிடணும். இப்போ இந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு அரை கட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கேருந்து 2 இன்ச் அளவுக்கு இங்கே ஒரு அரை கட் பண்ணிக்கணும். இதிலேருந்து உயரம் 2.5 இன்ச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து சென்டரில் இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. இதில் ஒரு டாட் பிடிச்சிருவோம் நம்ம. அடுத்தது இங்கேருந்து 1.5 இன்ச்சு கேப், இங்கே இதிலேருந்து 1.5 இன்ச்சு கேப் இப்படி விட்டணும். இப்போ இந்த இந்த டாட்டு கரெக்டாக இந்த கட் பண்ணதுக்கு நேராக வந்துடும். அதே மாதிரி இந்த இங்கே மார்க் பண்ணியிருந்தது இங்கே ஹாம் கோல்கிட்ட நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிடும். பாடி வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது பட்டி வெட்டும்போது இதிலேருந்து மார்பு சுற்றளவு நம்ம எவ்வளோ வச்சுருக்குறோம், 11 வச்சுருக்குறோம், அதை விட 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ 10 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். நம்ம இதிலேருந்து வெட்டி எடுத்தோம்ல அந்த பீஸை எடுத்து அப்படியே பட்டி வெட்டி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து 10 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். சுற்றளவில் நம்ம இப்போ 1.5 இன்ச் கம்மி பண்ணி 10 இன்ச் வச்சிட்டோம். இந்த நம்ம இங்கே மார்க் பண்ணும்போது கோடு போட்டிருந்தோம்ல அந்த அளவோட இப்படி கட் பண்ணிக்கணும். இதை அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, இந்த இடத்துல இவ்வளோ ஷார்ப்பாக தேவையில்லை, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இதில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு போய் இந்த வளைவை இப்படி முடிச்சிடலாம். இப்போ இந்த மெத்தடில் வெட்டினீங்கன்னா பட்டி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இப்போ இந்த வளைவு ஷேப்பு இதெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சிட்டோம், சுற்றுலா வச்சாச்சு. அடுத்தது பட்டியுடைய உயரம் எப்படி கணக்கு பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம முன் துண்டு உயரம் வச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அந்த இடத்துக்கும் பின் துண்டு மடிச்சு தைக்கிறதுக்காக எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கிறோமோ இந்த ரெண்டு இடத்தையும் இப்படி நம்ம சேர்த்து இதை அளந்துக்கணும். இப்படி இதில் அளந்தோம்னா இப்போ 2.5 வருது, 2.5 + 1 3 இன்ச்சு பட்டியோட உயரம். இப்போ இந்த வளைவு வந்ததில் இந்த பக்கத்தை விட்டுட்டு இதனுடைய ஆப்போசிட் சைடில் இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இந்த பட்டி வெட்டினதை எடுத்து இப்படி வச்சு பார்த்தோம்னா இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம மடிச்சு வச்சுட்டு படிமான் தையல் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கை வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். பாடி வெட்டிட்டு மீதி உள்ள துணியை எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் கை வெட்டிக்கணும். கரெக்டாக இப்படி கரபாகம் இப்படி கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ 2 மடிப்பு மடிச்சிருக்கிறோம். அதை திருப்பி இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது 4 மடிப்பு ஆகிடும். மடிப்பு பாகம் எப்பயுமே நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி இதிலேருந்து கை மடிச்சு தைக்கிறதுக்கு கீழ்ப்பக்கம் 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுடணும். அதுக்கப்புறமா இங்கே மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுடணும். கை உயரம் மொத்தமாக 6.5 வச்சுருக்குறோம். எல்லாமே ப்ளஸ் பண்ணது சேர்த்து 6.5 இன்ச்சு வருது. அதே மாதிரி 6.5 இன்ச்சு இந்த இடத்துலையும் வருதான்னு செக் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கை சுற்றளவு எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். கை சுற்றளவு வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம்ல இங்கேயும் அதுக்கு நேராக உள்ள இடத்தையும் அப்படியே பிடிச்சிக்கணும். இதுதான் கை சுற்றளவு. இந்த இடத்த இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மடிப்பிலிருந்து கரெக்டாக அந்த தையல் போட்ட இடத்த இப்படி வச்சுட்டு எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது கை சுற்றளவு. அடுத்தது கை ஷேப்பு. இந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும்.
எப்பயுமே நம்ம கை சுற்றலை வச்சதுக்கு அப்புறமா ஒரு இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கணும். அடுத்தது இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இந்த 2.5 இன்ச் அளவுக்கு இந்த கூடு அப்படியே வந்து அதுக்கப்புறமா இப்படி வளையணும். இந்த லைனிங் ப்ளவுஸ் சைஸு 40 இன்ச்சு. இந்த துணியில் ஒரு சைடு சின்ன பார்டரா இருக்குது, ஒரு சைடு பெரிய பார்டரா இருக்குது. பெரிய பார்டரா இருக்கிறத நம்ம எப்பயுமே கைக்கு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இப்போ இதில் 2 மடிப்பு மடிச்சிருக்கு, அதை 1 மடிப்பு மடிச்சுக்கணும். 4 மடிப்பு மடித்ததுக்கப்புறமா இப்போ மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் மடிப்பு பாகம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு இதோட கை வெட்டிக்கணும். அப்படியே தைக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். சின்ன பார்டர் உள்ளதை அதே மாதிரி 2 மடிப்பாக அப்படி மடித்து போட்டாச்சுது. இப்போ இதில் மடிப்பு பாகம் இந்த சைடு இருக்குது. கரெக்டாக இந்த பீஸ் எடுத்து இது மேலே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடணும். கரெக்டாக இந்த சைடில் மடிப்பு பாகம் இருக்கணும். அதே மாதிரி பின் துணியில் இந்த இடத்துல லைனிங் கிளாத்லேயும் மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சிடணும். 2 மடிப்பு பாகத்தையும் ஒன்றாவே வச்சிடணும். வச்சுட்டு இதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த துணியை கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கட் பண்ணிடணும். கழுத்து மட்டும் நம்ம தைச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இதில் முன் துண்டு எடுத்து இப்படி வச்சுட்டு இதுலேயும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிடணும். அடுத்தது பட்டி எடுத்து இது மேலே வச்சுருக்குறோம். லைனிங் துணி வச்சு இப்போ இந்த பிட்டை எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு எப்படி உங்களுக்கு லைனிங் கிளாத்தை இந்த துணியில் ஈஸியாக எப்படி தைக்கணும் அப்படின்றத சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.